ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஞ்சர்ஸுங்கெல்லாம் வந்து பார்ட் விட்டு சிக்ஸுங்க வெளியே வந்துச்சு. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து நாலு சிக்கு பாருங்கள், நாலு சிக்கு பொறிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கேச்சு பார்க்கலாம். இதுலேயும் வந்து நாலு சிக்கு பொறிச்சிருக்காங்க, மேலே மூணு, இந்த மொத்தம் நாலு சிக்கு. நாலு சிக்கு வெளியே வந்ததுமே பானை அவுத்து வெளியே வச்சுருவான். ஏன்னா வந்து சிக்ஸ் வந்து அதுவாக ஃபீல்டு எடுக்கிற வரைக்கும் பானை மாட்ட மாட்டான். அது இல்லாமல் வந்து பிஞ்சஸுக்கு வந்து பத்து நாள் வந்து ரெஸ்ட் கொடுப்பான், அதுக்கப்புறம் தான் நான் பார்ட்டியை மாட்டுவான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கேச்சு பார்க்கலாம். இந்த கேஜிலே நாலு சிக்கு பாருங்க, அங்கே மூணு இருக்காங்க, இங்கே ஒன்று இருக்காங்க பாருங்க, மொத்தம் நாலு சிக்கு இதுலேயும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆவரேஜாக வந்து நாலு சிக்கு அஞ்சு சிக்கு கண்டிப்பாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கேச்சு பார்க்கலாம். இது இந்த வாட்டி தான் பா ஃபஸ்ட்டு ப்ரீடிங்கு பாருங்கள். இதில் வந்து ரெண்டு சிக்கு இருக்குது, ரெண்டு சிக்கு இருக்காங்க இதில். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கேச்சு பார்க்கலாம். இவங்க வந்து எக்கில் இருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீடிங்கு, ரெண்டு சிக்கு கொடுத்துக்கிறாங்க பாருங்க சிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேஜி பாருங்க. இந்த கேஜியில் வந்து சிக்கு இருக்கு. இன்னைக்கு தான் ஒரு சிக்கு புரிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி கேஜி பார்க்கலாம். இப்போ தான் நார் எடுத்து வச்சுக்கிறாங்க, இன்னும் எக்கிலே பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜி பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்டுங்க வந்து கேட்குறாங்க மேலு ஃபீமேல் எதுன்னு தெரிலன்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், மேலு வந்து காதுக்கு கண்ணு கீழே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதே மாதிரி கீழே வந்து பிளாக் கலர் இருக்கும், அதான் வந்து மேலு. ஃபீமேலு அதே வந்து மூக்கு பாருங்கள், ஃபுல்லாக ஆரஞ்சுலாம் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து லைட் ஆரஞ்சு கலர் தான் இருக்கும் பாருங்கள். இப்படி பார்த்து தான் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியும். இந்த கேச்சு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மைக்கு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கேச்சு பார்க்கலாம். இந்த கேஜியில் சிக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேரம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரீடிங்கு, சிக்கு காப்பாற்றுமா என்னன்னு எனக்கே தெரில. மூணு சிக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஞ்சஸ் பாருங்கள். நம்ம பக்கத்து ஒரு பையன் வந்து இந்த பிஞ்சஸ்ஸு பேருன்னு சொல்லி கொடுத்துக்குறாங்க கடையில் பார்த்தோம்னா. இது ரெண்டுமே வந்து மேலு,
பையனை வந்து தெரியாமல் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் ஒரு பிஞ்சஸ் வந்து கீழே வந்து லூஸ் மோஷன் வருது, அது மாதிரி கடையில் வந்து தெரியாமல் வந்து வாங்கின்னு வந்துக்கிறான். எப்பவுமே சரி, கடைக்கு போனீங்கன்னா யாரெல்லாம் தெரிஞ்சவங்க ப்ரீடு கூப்பிட்டு போய் பிஞ்சஸ் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் போய் அந்த கடையிலே இந்த பிஞ்சஸ் கொடுத்துக்கிறான். அந்த கடைக்காரன் வந்து வாங்காமல் போயிட்டாங்க. மறுபடியும் அந்த தம்பி நம்ப எத்தாந்து என்கிட்ட காட்டினான். ரெண்டுமே மேலாச்சு. சரி போனால் போட்டேன்னு நம்மக்கிட்ட இருக்கிற பிஞ்சஸ் ஒரு பேர் வந்து பேர் பண்ணி கொடுத்தேன். இந்த பிஞ்சஸ் நான் வாங்கிக்கின்னு இதுக்கு மெடிசின் கலந்து வச்சுக்கிறேன். இன்னும் மூணு நாளில் அது கிளியர் ஆகிடும் இந்த பிஞ்சஸ். அதனால தான் வந்து நான் தனி கேஜியில் வச்சு வச்சுக்கிறேன். பிஞ்சஸ் வாங்கும்போது நல்லா தெரிஞ்சு கரெக்டாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே யாருன்னா லோக்கலில் யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சஸ் வேணும்னா சிக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சிக்ஸுங்க. அதே மாதிரி வந்து என்கிட்ட வந்து எல்லாம் பிஞ்சஸ் வந்து நாலு சிக்கு அஞ்சு சிக்கு பொரிக்குது. நானும் வந்து மெடிசனு கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் மெடிசன் இல்லைன்னா எனக்கு அந்தளவுக்கு சிக்ஸும் வராது. மெடிசன் வந்து அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கொடுத்தீங்கனாலும் இதுவாகும். மெடிசன் வந்து ஒரு லெவல் கரெக்டான அந்த லெவலுக்கு கொடுங்க, கண்டிப்பாக சிக்கு வந்து நிறைய பொரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் சிக்கு இருக்குது பாருங்கள். மேல் ஃபீமேல் இதிலே கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் டவுட்டு மேல் ஃபீமேலே எதுவும் தெரில பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஃபின்ச்சஸ் ஒன்று காட்டணும் பார்த்தீங்களா, அது கூட அந்த பையனுக்கு தெரியாமல் மேல் ஃபீமேலுன்னு ரெண்டும் சொல்லி பேராக கொடுத்துக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே அது மேலே கொடுத்துட்ருக்குறான். அடுத்த கேஜி பார்க்கலாம். கேஜிலையும் சிக்கு இருக்கு. பாருங்க இன்னைக்குதான் சிக்கன் பண்ணிக்கிது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும் பயன்படுத்தணும்னா சிக்கு கிட்டு அடிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேஜி பாருங்க. இந்த கேஜியில் மூணு சிக்கு இருக்கு. ஆனாலும் வந்து அது பேரண்ட் வந்துங்க எக்கு வச்சுட்டுக்குது, எக்கு வச்சு ஆயத்தலுக்குது. அந்த ஒரு காரணத்தினாலே தான் நான் வந்து சிக்கு வெளியே வந்ததுமே பார்ட்டை ஊற்றுருவேன். இங்கே பாருங்கள் எக்கு வச்சுட்டுக்குது பாருங்கள். எக்கு வச்சுட்டுக்குதுங்க. இதனால் வந்து பிஞ்சஸ் வந்து சீக்கிரத்தில் இறந்துடும். இந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணக்கூடாது. ரெஸ்ட் விட்டு தான் அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீடிங் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா க்ரோத்தாக இருக்கும், சிக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. இது இதுலேயும் பாருங்கள் சிக்ஸ் இருக்குது. பியூர் ஒயிட்டெல்லாம் பாருங்கள். ஒயிட்டு வந்து மேல் வந்து ஃபுல் ரெட் கலரில் இருக்கும். அது பீக் மூக்கு. ஃபீமேல் வந்து லைட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்கள். மேல் ஃபீமேல் இப்படி தான் கரெக்டாக ஐடியன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேஜில் பார்க்கலாம். இதில் வந்து எக்லே பண்ணி வச்சுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் வந்து ஆயத்தில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். Thank you.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க வாட்ஸ்அப்பில், உங்களுக்கு மட்டும் எப்படி நாலேஜுக்கு எப்படி கிடைக்குதுன்னுவாங்க. ஒன்றும் இல்லை, மாமூலாக தினம் வைக்கிறான், தண்ணி வந்து ஒன்று டூ ஒரு நாள் தண்ணி கண்டிப்பாக வைக்கிறான், கட்டில் போனு கட்டாயமாக இருக்கும் இடத்துல. அடுத்தது வாரத்தில் ரெண்டு நாள் வந்து எக் ஃபுட் வைப்பான். மெடிசின் வந்து எப்பவும் தரமாட்டான், மாதத்தில் வந்து மூணு நாள் தான் கொடுப்பான். மாதத்துலனா வந்து ஒரு இப்போ ஒரு சிக்கு எடுத்து ப்ரீடிங் பண்ணிச்சுன்னா மறுபடியும் அந்த சிக்குங்கெல்லாம் வெளியே வந்துட்டு பிறகு எக்கு லே பண்ண டைமில் வந்து மூணு நாள் தொடர்ந்து வைப்பான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயமாக எனக்கு எத்தனை எக்கு வைக்குதோ கண்டிப்பாக அத்தனை சிக்கு எனக்கு கண்டிப்பாக புரியுது. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ வந்து சிக்குங்க வெளியே வந்துட்டு மாரி மறுபடியும் பாத்தில் வந்து நான் மறுபடியும் அந்த நாரெல்லாம் எடுத்து சுத்தமாக நல்லா துவச்சிட்டு மறுபடியும் அதில் நானே நார் செட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக செட் பண்ணிட்டு செட் பண்ணி மாட்டி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்படியே எடுத்து பார்த்து அப்படியே வைக்கிறதில்ல, நானே நார் வந்து கிளிய புது நார் போட்டு நானே செட் பண்ணி அதுக்கு இது பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்து செட் பண்ணிட்டு மேற்பு கொஞ்சமாக நார் போடுவேன், அந்த நார் எடுத்து அதே கூடு கட்டிக்கும், மறுபடியும் வந்து எக்கு ரெண்டு மூணு நாளில் எக் லே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.